வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சூர்யா அவர்கள் நடிப்பில் உருவாயிருக்க படம் தான் சூரரை போற்று. ஸோ இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஃபேன்ஸுக்கு ஒரு ஏமாற்றம் தான். இந்த படத்தை அக்டோபர் 30ஆம் தேதி இந்த மாதம் ஓடிடியில் அமேசான் பிரைமில் நேரடியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது அஃபிஷியலாக ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே இந்த படத்துக்கான சில சாங்ஸ் வெளிவந்து செம்ம ஹிட் அடிச்சிருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காட்டு பயில சாங் இன்னும் தாறுமாறாக ஹிட் அடிச்சுட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 சாங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு 3 சாங்ஸும் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேலே அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்கள் நடிச்சிருக்க இந்த ஒரு சூரரை போற்று படத்துக்கான ட்ரெய்லர் ஸோ 2nd week அப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தற்போது கிடச்சிருக்க தகவல் படி சூரரை போற்று படத்துக்கான ட்ரெய்லர் வருகிற அக்டோபர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. அப்படி அக்டோபர் 15ஆம் தேதி இந்த படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அக்டோபர் 15ஆம் தேதி இந்த படத்துக்கான ட்ரெய்லர் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அப்டேட் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற வரைக்கும் சில தகவல்கள் தெரிய வந்திருக்கு. அக்டோபர் 15க்கு அப்புறமா இந்த ஒரு சூரரை போற்ற படம் சம்பந்தமாக ப்ரொமோ வீடியோ அப்படின்னு பல வீடியோக்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அமேசான் நிறுவனம் முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. ஆனால் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஏற்கனவே ட்ரெய்லரில் இருக்கக்கூடிய வீடியோக்களை தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறதாகவும் சில தகவல்கள் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே G5 காப்பே ரணசிங்கம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவருடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படத்தை ஒரு டைமும் பார்க்க நீங்கள் 100 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதே மாதிரி இதிலவும் ஏதாவது ஒரு பிளான் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமேசான் நிறுவனம் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக ஏதாவது அமௌண்ட் பே பண்ணி இந்த படத்தை தொடர்ச்சியாக பார்க்குற மாதிரி கொண்டு வருவாங்களா இல்லையா அப்படின்றது படத்தோட ட்ரெய்லர் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். என்ன நடக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம்.